பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் மற்றொரு ஜனநாயக படுகொலையை நிறைவேற்றியுள்ளதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்பொழுது, ஜனநாயக முறையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் ஆட்சியை அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பாக பிரதமர் மோடியும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்ததாக கூறிய அவர், இங்குள்ள எம்எல்ஏக்களை மிரட்டியும் பணம் கொடுத்தும் பதவி ஆசை காட்டியும் சிலரை இழுத்துள்ளார்கள், அதனால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு காங்கிரஸ் சீட் கொடுக்காது என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் பதவி ஆசையில் அங்கு சென்றுள்ளார்கள். இதனால் எங்களுக்கு நஷ்டம் ஏதும் இல்லை என்றும், வரும் தேர்தலில் இது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் மற்றொரு ஜனநாயக படுகொலையை நிறைவேற்றியுள்ளதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்பொழுது, ஜனநாயக முறையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் ஆட்சியை அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பாக பிரதமர் மோடியும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்ததாக கூறிய அவர், இங்குள்ள எம்எல்ஏக்களை மிரட்டியும் பணம் கொடுத்தும் பதவி ஆசை காட்டியும் சிலரை இழுத்துள்ளார்கள், அதனால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு காங்கிரஸ் சீட் கொடுக்காது என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் பதவி ஆசையில் அங்கு சென்றுள்ளார்கள், இதனால் எங்களுக்கு நஷ்டம் ஏதும் இல்லை என்றும், வரும் தேர்தலில் இது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியானது புதுச்சேரியில் வேறொரு மற்றொரு அடுத்த ஒரு ஜனநாயக படுகொலையை நிறைவேற்றியிருக்கிறது. ஜனநாயக முறையில் தேர்தலில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை அதன் பீரியட் முடிவதற்குள்ளாகவே அதை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நீண்ட நாட்களாகவே பாரதிய ஜனதா அரசு, முக்கியமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருந்து வருகிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஏற்கனவே ஒரு முறை கூட சொன்னார், தென்னிந்தியாவிலே ஒரு ஆட்சி புதுவையில் இருக்கிறது, அடுத்த முறை நான் வரும்போது அது இருக்கக்கூடாது என்பது போல பேசியது நமக்கு ஞாபகம் வருகிறது. அதே போல் 25ஆம் தேதி மோடி வருகிறார்கள், அவர் வருவதற்கு முன்பாக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த மத்திய அரசியலில் இறங்கி இவர்களிடம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டியும் பணம் கொடுத்தும் பதவி ஆசையை காண்பித்தும் சிலரை இழுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் சென்றவர்களாம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடியவர்கள், அவர்கள் இங்கு இருந்தால் காங்கிரஸ் சீட்டு கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள். அவங்க வெற்றி வாய்ப்பு இல்லாதவங்க தான் நாங்கள் கொடுக்கின்ற எண்ணத்திலே நாங்கள் இல்லை. அதனால் கடைசி நேரத்தில் அவர்கள் கொடுக்கின்ற சன்மானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்படியும் எங்களை ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்ற நிலையிலே அவர்கள் இந்த நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரின் பலத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அவர்கள் சுயேட்சைகள் தான், நியமன எம்எல்ஏக்கள் என்பது சுயேட்சைகளாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் உபயோகப்படுத்துகிறார்கள். ஜனநாயகத்தில் அது நியாயமற்றது. ஏன்னால் எந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஓட்டளித்து வெற்றி பெற்றுகிறாரோ, மக்களிடம் ஓட்டுகள் பெற்று வாக்குகள் பெற்று ஜனநாயகம் அல்ல எம்எல்ஏயா எம்பி ஆனவங்களுக்கு தான் ஓட்டுப்பட உரிமை இருக்கிறது என்று பல ஜட்ஜ்மெண்ட்டுகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை ஏன் கொடுக்கக்கூடாது என்பது போல அவர்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி வைத்து கொண்டு இந்த ஜனநாயக படுகொலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவே எங்களுக்கு வெற்றி தான்.
இந்த கடைசி நேரத்தில் இந்த ஆட்சி போனாலும் கூட இந்த கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக 4.75 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பினையும் கிரண்பேடி எதிர்ப்பினையும் சந்தித்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக விஷய ஞானத்தோடு ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தித்து வெற்றி பெற்று கொண்டு தான் வந்தார்கள் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கிடையே. இது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இப்போது இறுதியாக எங்களிடம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்ற காரணத்தினாலே சீட்டு கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் என்ற காரணத்தினால்தான் சென்றிருக்கார்கள். எங்களுக்கு நஷ்டமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு இது ஒரு பெரிய லாபகரமாகத்தான் அட்வான்டேஜாக தான் அமையப்போகிறது. இப்போது மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் வெறுமை இருந்திருக்கார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக. அவர்கள் ஒரே ஒரு கத்தில் இருக்கிறார்கள், இந்த ஜனநாயகத்தின் விரோதியாக இருக்கின்ற மோடி அவர்களும் கிரண்பேடி அவர்களும் மற்றும் அவங்களை சேர்ந்த அமித்ஷா போன்ற அத்தனை பேருமே பொதுமக்கள் எதிரி, ஜனநாயக எதிரி, பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு எதிரி. அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து வாக்களிக்க முடிவு செய்திருக்காக என்ற செய்தி மக்களிடம் எங்களுக்கு ஃபீலிங் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே வருகின்ற தேர்தல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை மிக அதிகமாக கொடுத்திருக்கிறது. மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள் அவரையெல்லாம். எப்படி இப்போது சேர்ந்திருக்க கட்சிகள் கூட அவர்கள் கூடாமல் அகில இந்திய அதிமுக என்ஆர் காங்கிரஸ் இரண்டுமே மற்ற எந்த கட்சிகள் இங்கு சென்றாலுமே எப்படி இவர்களிடமிருந்து பிடிச்சு பிரிந்து கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இல்லை. எனவே இந்த ஜனநாயக படுகொலை என்பது அதனோட பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பூர்வீகமான குணம். அவர்கள் ஜனநாயகமாக வெற்றி பெற முடியாது. எனவே தான் இந்த தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறார்கள். நாங்கள் கூட சொல்லுவதுண்டு, இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல்களிலே காங்கிரஸ் வெற்றி பெற்று வென்று கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதா தோல்வியடைந்து பல மாநிலங்களில் வந்த ரிசல்ட்டை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது எதனால்? வாக்கு சீட்டுகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் ஓட்டிங் மிஷினில் போனதான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஆயிடுச்சு. உள்ளாட்சி தேர்தலிலே வாக்கு சீட்டுகள் தான் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பொது தேர்தலிலே பாராளுமன்றத்திலையும் சட்டமன்ற தேர்தல்களுக்கெல்லாம் ஓட்டிங் மிஷின் தான் உபயோகப்படுத்துகிறார்கள். அது மாறின பிறகு பாரதிய ஜனதா கட்சியானது இந்தியாவில் இல்லாத ஒரு நிலையை வந்துவிடும் என்று நினைக்கின்றேன். எங்களது மதிப்புக்குரிய இளம் தலைவர் எதிர்கால இந்தியாவின் பாரத பிரதமர் அவர்கள் சென்ற வாரம் வந்தபோது அவர் கிடைத்த வரவேற்பை பார்க்கின்ற போது எப்படியெல்லாம் மக்கள் கட்சிக்காரர்கள் எழுச்சியாக இருந்து இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அவர் மக்களிடம் பேசும்போது கூட மிக தெளிவாக பேசியது, அதை மொழிபெயர்ப்பு செய்து எல்லோரும் பார்த்தது நம்மளால் மறக்க முடியாது நினைச்சு சமூக வலைதளங்களில் நிறைய வளம் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பொருளாதாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏற்பட்டிருக்க ஆபத்து என்று சொன்னார். வெறும் ஜனநாயகத்தை மட்டும் சொல்ல, அவர் பொருளாதாரத்துக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆபத்தை களைய வேண்டுமென்றால் நாம் ஒட்டுமொத்தமாக உடைத்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே எழுச்சியாளர் இருக்கிறார், மக்கள் வரவேற்கிறார்கள். இவர் வந்தது, அங்கே சேர்ந்த கூட்டம், அவர் பேசிய பேச்செல்லாம் இன்றைக்கு பெரிய ட்ரெண்டாக இருந்து கொண்டு எதிர்கட்சிகள் சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக மற்ற கூட்டணி கட்சிகள் வெற்றி என்பது கிட்டத்தட்ட எழுதப்பட்ட ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும்.